சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் எழுபது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று எட்டு பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கும் திருவள்ளூரில் நானூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தவிர கோவையில் நூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கும் மதுரையில் நூற்று ஆறு பேருக்கும் தென்காசியில் நூற்று மூன்று பேருக்கும் தேனியில் நூற்று ஏழு பேருக்கும் திருவண்ணாமலையில் நூற்று ஐம்பத்தோரு பேருக்கும் தூத்துக்குடியில் இருநூறு பேருக்கும் திருநெல்வேலியில் நூற்று எண்பது பேருக்கும் விருதுநகரில் நூற்று அறுபத்து ஒன்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்து ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தோரு லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எண்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஓர் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று பன்னிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்